Hello students, welcome to Hiba Maths 11th Standard Maths Chapter 7 Matrices and Determinants Exercise 7.2 14th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். If A is equal to 1 by 2 alpha 0 1 by 2 prove that summation of k is equal to 1 to n determinant A power k is equal to 1 by 3 1 minus 1 by 4 power n. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுமா? சரிங்களா, நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்யூஷனில் கிவன் மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ஆல்ஃபா 0 1 by 2, கரெக்டா? இப்போ நமக்கு வந்து ஏ பவர் 1 அது இருக்குது, ஏ பவர் 2 வேணும் இல்லையா, அண்ட் டிட்டர்மினன்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிடலாம், டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா? 1 by 2 alpha 0 1 by 2 இதோட வேல்யூ எப்படி எடுப்போம்? இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும். 1 by 2 into 1 by 2 minus 0 into alpha which is equal to 1 by 2 square. இது 0 அப்படியே இருக்கும் இல்லையா, 0 தான், ஸோ எழுத வேணாம். இது 1 by 2 ஸ்கொயர்னு எழுதிட்டா போதும். அடுத்தது ஏ ஸ்கொயர் வேணும், ஏன்னா கே பவரில் 1 2 3 அப் டு n இல்லையா, நம்ம ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். A ஸ்கொயர்னா 1 by 2 alpha 0 1 by 2 into 1 by 2 alpha 0 1 by 2. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 by 2 into 1 by 2 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 இல்லையா. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 by 2 into alpha plus alpha into 1 by 2, so same 1 by 2 into alpha ன்னு எழுதிக்கலாம். 0 into second row first column இல்லையா, 0 into 1 by 2 plus 1 by 2 into 0 second row first column 0 into alpha plus 1 by 2 into 1 by 2. நெக்ஸ்ட் லைன்ல 1 by 2 1 by 2 ரெண்டு வாட்டி இருக்கு, அப்போ 1 by 2க்கு ஒரு ஸ்கொயர் 0. இது ஹாஃப் ஆல்ஃபா, ஸோ ஒரு ஆல்ஃபா எழுதுனா போதும். இது ரெண்டுமே 0 தான், இது 0, இது 1 by 2 ரெண்டு வாட்டி இருக்கனால ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஏ ஸ்கொயர். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னன்னா 1 by 2 ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா 0 1 by 2 ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா. ஸோ 1 by 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 by 2 ஸ்கொயர் மைனஸ் 0 இன்ட்டு ஆல்ஃபா 0. ஸோ இதோட வேல்யூ எப்படி வரும்? 1 by 2 பவர் 4. இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நமக்கு ப்ரூஃப் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை எழுதலாம். சம்மேஷன் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n டிட்டர்மினன்ட் A power K. இது இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ப்ரூஃப் என்னென்னு எழுதுவானா முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இது K வந்து 1, அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் A power 1 ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A power 2 ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A power 3 அப் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A power n. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம எழுதலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A power 1ஓட வேல்யூ என்னது? 1 by 2 square. A square வந்து 1 by 2 power 4 up to 1 by 2 power 2 into n. ஏன்னா n வருது, எல்லாமே 2ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்குது, ஸோ நான் 2nன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துலேருந்து 1 by 2 power square காமனாக வெளியே எடுக்கலாம், ஏன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள். 1 by 2 power 2 1 by 2 power 2, அப்போ இது 1 வரும். அடுத்தது 1 by 2 power 2 அப் 1 by 2 2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு 2 into n minus 1 வரும். சரிங்களா, 2n ஓடுது, நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இதுதான் லாஸ்ட் டேர்மாக இருக்கும். n minus 1 பவரில் 2 இருக்கணும். சரியா, இப்போ இது பார்த்தோன்னா இது ஒரு ஜிபி சீரீஸ். ஸோ சம் ஆஃப் ஜிபி ஃபார்மில் தெரியும் இல்லையா, s of n is equal to A into 1 minus r power n divided by 1 minus r. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா, இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே A வேல்யூ 1, ஆர் வேல்யூ 1/2 whole square. ஏன்னா அதால் தான் அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. நம்ம காமனாகவும் அதை தான் வெளியே எடுத்திருக்கோம். ஸோ 1/2 whole power 2 whole square வந்து ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 1/2 power square. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வெளியே அந்த 1/2 whole square அப்படியே இருக்கும். ஏ இன்ட்டு அப்போ 1 மைனஸ் ஆர் பவர் என் அப்போ 1/2. ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது அண்ட் என் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் அப்போ 1/2. அந்த ஸ்கொயர் வந்து உள்ளே எழுதிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் லைனில் 1/2 square என்னது 1 square 1 2 2s are 4. 1 into அப்போ அது அப்படியே எழுதலாம் 1 minus 1/2 powerல இந்த 2n எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 minus 1 by 2 2s are 4. that is equal to 1/4. 1 minus 1 by 2 2s are 4 எழுதிட்டு power n எழுதிக்கலாம். இது 4 1s are 4 4 minus 1 by 4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் எப்படி மாறும்னா 1/4 into 1 minus 1 by 4 power n divided by 4 minus 1 3 3 by 4. இப்போ அடுத்த லைனில் இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோன். 1/4 இன்ட்டு 4/3 இதை வந்து தலைகீழ எழுத போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்குன்னா 1/4 இன்ட்டு 4/3 இன்ட்டு 1 minus 1 by 4 power n. 4 4 கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வெறும் 1/3 இன்ட்டு 1 minus 1 by 4 power n தான் பேலன்ஸ் இருக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ரூஃபும் கூட. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. is equal to RHS எழுதிட்டு hence proven எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ரொம்ப ஈஸியான சம் தான். நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும், பட் ரொம்பவே ஈஸி. ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட மாடுலஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து A² கண்டுபிடிக்கிறோம். ரோ காலம் மெத்தட் கண்டுபிடிச்சிட்டு A² டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம கொடுத்துருக்க ப்ரூஃபில் LHS மட்டும் எடுத்துக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா del A power k அப்போ 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் வரும். நம்ம கொடுத்துருக்க வேல்யூ, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். 1/2 square 1/2 power 4 அப் டு 1/2 power 2 power n. இப்போ அடுத்தது 1/2 square வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த இடம் 1ன்னு மாறிடும். 4ல் 2 போனால் 2, அப்படி எல்லாமே வெளியே போகும். ஸோ 2 into n minus 1 இருக்கும். அடுத்த லைனில் இந்த ஃபுல் சீரீஸ் ஜிபியில் இருக்குது. A = 1, R = 1/2 power 2. S(n)ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா அடிஷனில் இருக்கு இல்லையா, சம்மேஷன். A × 1 minus R power n by 1 minus R. இப்போ ஃபார்முலாவில் A இருக்கிற இடத்துல 1ம் R இருக்கிற இடத்துல 1/2 power 2 அண்ட் n ஃபார்முலாவிலே இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 1/4ன்னு ஆகிடும். இது 1 minus 1 by 2 power 2n. ஏன்னா 1 power எது வந்தாலும் நிறைய தான். கீழே 1 minus 1 by 2 square 4 4 1s are 4 4 minus 1 by 4ன்னு வரும். இது 2 2s are 4ன்னு மாறிடும். பவரில் n இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன ஆகும், 1/4 இன்ட்டு 1 minus 1 by 4 power n டிவைடட் பை 4 minus 1 3 3 by 4. இப்போ அடுத்த லைனில் இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும் இல்லையா. கீழே இருக்கிறது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். நியூமரேட்டரில் மாற்றின பிறகு 4 4 கேன்சல் ஆகிடும். 1/3 மட்டும் இருக்கும். அண்ட் இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது மட்டும் இருக்கும். 1 minus 1 by 4 power n. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூஃப். RHSம் கூட ஹென்ஸ் ப்ரூவ்டன் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.